같이 배를 해야 좋아. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதையும் புரட்சி தலைவர் அம்மா தெய்வத்தை வணங்கி பேரர் அண்ணா அவர்களின் 115வது பிறந்த நாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி தலைவரை ஆற்றிய மதிப்புக்கும் போற்றுவதற்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு செட்டிலாவக்கம் ராஜேந்திரன் அவர்களே, காலத்தினுடைய நேரம் கருதி எனக்கு பேசுவதற்கு வழிவிட்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் கழக மகளிரணி செயலாளர் மரியாதை அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே, முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுர மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு சுவாமி சுந்தரம் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் திரு திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் அவர்களே, கழக அமைப்புச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் பாலாஜாபாத் கணேஷன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தின் பொறுப்பாளர் திரு சின்னையா அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் திரு கோவை எம் சத்தியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மகளிரணி மாவட்ட அணி செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி வரகதம் குமரவேல் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கழக மகளிரணி இணை செயலாளர் சகோதரி திருமதி வனிதா சம்பத் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் திரு கே என் ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக துணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அறிவு சகோதரர் திரு பா தனிஷ்சிங் அவர்களே, அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் சகோதரர் கமலக்கண்ணன் அவர்களே, மற்றும் வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய பொறுப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற அண்ணன் திரு காஞ்சி பன்னீர்செல்வம்அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் திரு எல்லா செனியன் அவர்களே, கோபிநாதன் அவர்களே, திரு சி எஸ் புருஷோத்மன் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் மாவட்ட கழக பொருளாளர் திரு பே கே பரசுராமன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு எம் பி மனோகரன் அவர்களே, மற்றும் இந்த சிறப்பான எழுச்சியான பேரர் அண்ணா அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீட்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, மாறியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு மட்டத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்களே, கழக உடன் பொறுப்புகளே, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நடிகழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி இன்றைய தினம் நம்மை எல்லாம் ஆளாக்கி இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்வுக்கு அடித்தளமாக விளங்கியவர் பேர் அண்ணா அவர்கள். அவர் வழியிலேதான் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பிறகு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் செயல்பட்டு இன்றைக்கு நம்மை போல் அடித்தட்டிலே வாழ்கின்ற சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் பேர் அண்ணாவை போன்ற அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் பிறந்தநாளாக இருக்கின்றோம். அந்த எழுச்சி மிகு பிறந்தநாள நிகழ்ச்சியிலே பேர் அண்ணாவர்கள் பேச்சாலும் எழுத்தாலும் அழிவுப்பட்டு கிடந்த தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பி காஞ்சி தலைவன் பேரன் பேருந்தகை அண்ணாவின் 115வது பிறந்தநாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தாம்பரம் பகுதியிலே மிகச் சிறப்பாக எழுச்சியாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
பேரு அண்ணா அவர்கள். ஆகவே அவர் இருக்கிற காலத்திலே அழகாக சொன்னார், ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். எப்படி ஏழை என்று எப்பொழுது சிரிக்கின்றாலோ அப்பொழுதுதான் நாடு சுகம் பெறும். அப்படிப்பட்ட அற்புதமான பார்த்தி அழகாக எடுத்து சொன்னவர் தான் பேரு அண்ணா அவர்கள். அது மட்டுமல்ல, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அற்புதமாக சொன்னார். இப்படி பேர் அண்ணா அவர்கள் இருந்த காலத்திலே இன்றைக்கு இந்த நாடு ஏற்றப்பட்டது. அடிமைப்பட்ட தமிழ் சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட பேர் அண்ணாவுடைய 115வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியை கழகத்தின் சார்பாக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.